ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளையவர்தினி. நம்ம இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அந்த வீடியோ கூட போகலாம். இப்போ நம்ம மத்தி மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுப்போம். குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு புளி கரைசலை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் புளி ஏற்கனவே எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போவே சேர்த்து இதை கரைச்சி வச்சுப்போம். நான் இன்றைக்கி கொஞ்சமான அளவுக்கு குழம்பு வைக்கிறதுனால ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தான் கரைச்சி வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்கும்போது எப்போவுமே புளியோட அளவு கொஞ்சம் நிறைய இருந்தால் டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே வந்து இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே இப்படி நம்ம கரைச்சி வச்சுக்கிறதுனால குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நம்ம மீன் குழம்பு சீக்கிரமாகவே வச்சு முடிச்சிடலாம். இந்த மெத்தடில் ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பேன் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை போட்டு தாளிச்சுக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் எப்பவுமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே புளி கரைசலில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இங்கே லைட்டாக ஆட் பண்ணால் போதும். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப
அப்போ நம்ம ஆட் பண்ண புளிக்கரைசல் மசாலாலாம் கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும், அதனால ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லாவே கொதி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. மத்தி மீனில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வறுத்து சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். விலை பார்த்தீங்கனாலும் மற்ற மீனோட கம்பேர் பண்ணும்போது மத்தி மீன் ரொம்ப விலையும் கம்மி தான். நம்ம குழம்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் நம்ம மீன் ஆட் பண்ணும்போது அடுப்பு வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு மீன் உடையாமல் கிடைக்கும். மீன் உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோவா பார்க்கவும் குழம்பு நல்லா இருக்காது. இப்போ நம்ம சிம்மில் வச்சு மீன் ஓரளவுக்கு நல்லா வெந்து ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும், கொஞ்சம் புளிப்பையும் நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம குழம்பு இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் வரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வேணாங்கிறவங்க சேர்க்க வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, சும்மா ஒரு கொதி வந்த அளவுக்கு வேந்தாலே போதும், நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நம்ம தேங்காய் வரைச்சி ஊற்றி நம்ம இப்போ ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிக்கலாம். குழம்பு இப்போ நல்லாவே எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட இறக்கிக்கலாம். மீன் நல்லாவே இருக்கு, மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால டேஸ்ட்டும் நல்லா தான் வந்திருக்கு. அப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. எனக்கு மத்தி மீன் ரொம்பவே பிடிக்கும், குழம்பும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.